போலியோ கேசஸ் வந்து இஜிப்சியன் சிவிலைசேஷன்ல இருந்து ரெக்கார்ட்ஸ் இருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்தில் எப்படி உலகம் முழுக்க எல்லாருக்குமே எப்பவுமே போலியோ இருந்தது இல்லை? ஏன் சில சில நேரத்துல தான் வருது? ஏன்னா ஜென்ரலா இன்ஃபெக்ஷன் இருக்கிற டைம் ஜென்ரல் நம்மளை சுத்தி இருக்கிற சுகாதாரம் எல்லாமே நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணும். சிம்பிள் சுவைட் சிஸ்டம், ஹேண்ட் வாஷிங், கிளீன் வாட்டர் இதெல்லாமே நம்மளை நல்ல ஒரு நல்ல அமௌண்ட்டுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். பட் இதுக்கு அடுத்த ஸ்டேஜ், இப்போ நம்ம வந்து ஒரு அர்பன் கிளஸ்டர்ல இருக்கோம், நிறைய கிரவுட்ஸ்ல இருக்கு, நம்ம ஒரு காமன் அபார்ட்மெண்ட்ல இருக்கோம், காமன் சுவைட் சிஸ்டம் இருக்கு. ஸோ இந்த நேரத்தில் வரப்போ கேஸ் நம்பர்ஸ் ஜாஸ்தியாக ஆகி வந்துட்டே இருக்கப்போ எப்படி தடுக்கிறது? இந்த 1950s 1960s வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த போலியோ வந்துட்டு இருந்ததுனால எப்படி ப்ரிவென்ட் பண்றதுன்ற ஒரு யோசனை வந்தது. அதுவும் இந்த முயற்சி வந்து யூஎஸ்ல வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா நடந்துட்டு இருந்தது. ஏன்னா அவங்களுடைய ஒன் ஆஃப் த பிரசிடென்ட்ஸ் பிராங்க்லின் டி ரூஸ்வெல்ட்ன்ற ஒரு பிரசிடென்ட்டுக்கு வந்து போலியோ அட்டாக் வந்தது. போலியோ அட்டாக் வந்து அவர் வந்து கால் யூஸ் பண்ண முடியாம போயிடுச்சு. அவரோட கடைசி வருஷ காலம் வந்து பிரசிடென்டா இருக்கிறப்போ அவர் வீல் சேர்ல தான் இருந்தாரு. ஸோ யூஎஸ்க்கு ஒரு பெரிய மோட்டிவேஷன் கிடைச்சது வந்து நம்ம போலியோக்கு தடுப்பூசி கண்டுபிடிக்கணும் அப்படின்னுட்டு. இந்த முயற்சியில வந்து ஜோனஸ் சாக் அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட் வந்து முயற்சி ஈடுபட்டாரு. இவர் மட்டும் இல்ல, நிறைய பேர் ஈடுபட்டாங்க. ஒன் ஆஃப் த சக்சஸ்ஃபுல் தடுப்பூசி ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சது வந்து இந்த ஜோனாஸ் சால்க் அப்படின்றவர் தான். அவர் கண்டுபிடிச்சது வந்து இன்ஆக்டிவேட்டட் போலியோ வேக்சின். அதாவது அந்த போலியோ போலியோ இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணக்கூடிய வைரஸை எடுத்து அதை இன்ஆக்டிவேட் பண்ணி இன்ஜெக்ஷன் ஊசி மூலமா மக்களுக்கு செலுத்துறது. அது ரொம்ப சேஃபா இருந்தது, ரொம்ப எஃபெக்டிவா இருந்தது. ஆனா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய டைம் வந்து 1950s 1960s 1950s 1960s வந்து. இப்போ நமக்கு டக்கு டக்குன்னு கிடைக்கிற மாதிரி பிளாஸ்டிக் சிரிஞ்சஸ், டிஸ்போசபிள் சிரிஞ்சஸ், நீடில்ஸ் எல்லாம் கிடைக்கல. அப்போ அவ்வளோ மேனுஃபேக்சர் பண்ணல, அந்த மெட்டீரியல்ஸும் இல்லை. ஸோ இது எப்படி எல்லாருக்கும் போய் சேர்த்து செலுத்த முடியும்? இதுக்கு காஸ்ட்டும் பார்க்கணும். எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ண முடியுமோ ஒரு புது புதுசு நீடில் வாங்கி ஒரு சிரிஞ்சு வாங்கி பண்ணுறதுக்கு? நிறைய பேருக்கு ஒரே நீடில் யூஸ் பண்ண என்ன பிரச்சனை வரும் இதெல்லாம் எதுவுமே தெரியாது. ஸோ அப்போ சேபின் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு சயின்டிஸ்ட் வந்து ஒரு தடுப்பூசி கண்டுபிடிச்சார். அவர் வந்து அட்டனியூவேட்டட் போலியோ வைரஸ் வேக்சின் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சார். இந்த போலியோ வைரஸை வந்து உடம்புக்கு வெளியில செல் கல்ச்சர்ல வளர்த்து 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 அதோட வீரியத்தை மிக மிக குறைவு பண்ணிட்டாங்க. இது இன்னும் இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணும், ஆனா இது வந்து சிவியர் டிசீஸ் காஸ் பண்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. சோ இந்த மாதிரி ஒரு தடுப்பூசி கண்டுபிடிச்சாரு. இது வந்து சொட்டு மருந்து மூலமா எல்லாருக்கும் செலுத்த முடியும். சோ இது சோ இந்த அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, தனித்தனியா ஒரு நீடிலோ சிரிஞ்சோ யாருக்கும் தேவைப்படல. சோ மக்கள் வந்து வரிசையா லைன்ல நின்னு ஆளுக்கு வாயை ஓபன் பண்ணி ரெண்டு டிராப்ஸ் எடுத்தாங்களோ அவங்களுக்கு அந்த தடுப்பூசியோட எஃபெக்டிவ்னஸ் வந்துடும். சோ இந்த ரெண்டு எஃபர்ட்ஸும் சேர்ந்து போலியோ கண்ட்ரோல் பண்றது வந்து ஒரு மிகப்பெரிய சக்சஸ்ஃபுல் எஃபர்ட்டா இருந்துட்டு வந்திருக்கு. இந்தியா வந்து 2014 வந்து போலியோ ஃப்ரீ அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அதாவது போலியோ கேசஸ் இன்ஃபெக்ஷன் வந்து இந்தியால வரதே கிடையாது அப்படின்னு. ஸோ திஸ் ரொம்ப எஃபெக்டிவ். இப்போ இப்படி இருக்கிற பட்சத்தில் ஏன் இன்னும் எல்லாருக்கும் தடுப்பூசி போடுறோம்? இப்போ நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ரெண்டு விஷயம். ஒன்று வந்து அந்த வைல்ட் டைப் போலியோ இன்ஃபெக்ஷன், அதாவது இயற்கையிலேயே வரக்கூடிய போலியோ இன்ஃபெக்ஷன்ன்றதுக்கு பேர் வைல்ட் டைப் போலியோ இன்ஃபெக்ஷன். அப்புறம் இந்த சொட்டு மருந்து மூலமாக வர்றது வந்து வேக்சின் டிரைவ்ட் போலியோ இன்ஃபெக்ஷன் சொல்லிட்டு 10 லட்சம் பேரில் ஒருத்தர் ரெண்டு பேருக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ பட் இது வந்து சிவியர் டிசீஸ் காஸ் பண்ணாது, பட் அவங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் வரலாம். அது வந்து அவங்களுடைய கூட இருக்கிறவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆக சான்ஸ் இருக்கு. அவங்க கூட இருக்கிறவங்க யாருக்காவது வல்னரபிள், அதாவது குழந்தைகளாவோ இல்லை எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கவங்களுக்கு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு போலியோ வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ உலகம் அனைத்தும் எல்லா கண்ட்ரிஸும் சேர்ந்து என்ன டிசைட் பண்ணாங்க அப்படின்னா, ஆஸ் மச் அஸ் பாசிபிள் நம்ம இந்த இன்ஜெக்ஷனையே செலுத்துவோம். எந்த டைம்ல எந்த முடியாத ஒரு இன்சூரன்ஸா இந்த ஓரல் டிராப்ஸ் செலுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணியிருக்காங்க. யூஎஸ்ல அப்படிலாம் இப்போ ஓரல் டிராப்ஸ் செலுத்துறதே கிடையாது. ஏன்னா அந்த ரிஸ்க் ஆஃப் வேக்சின் டிரைவ்ட் போலியோ கமிங் ஃப்ரம் த வேக்சின் இட் செல்ஃப் வந்து ரொம்ப ஜாஸ்தின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் இன்ஜெக்ஷன் தான் கொடுக்குறாங்க. நம்மள மாதிரி இந்தியா மாதிரி கண்ட்ரீஸ்ல வந்து எல்லாருக்கும் போயிட்டு இந்த இன்ஜெக்ஷன் செலுத்த முடியாது, பட் இந்த சொட்டு மருந்து முகாம் வச்சா எல்லாருக்கும் வந்து கொடுக்கலாம். ரிஸ்க் ஆஃப் இன்ஃபெக்ஷன் வந்து வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி, அண்ட் ப்ரொடெக்ஷன் வந்து கண்டிப்பா ரொம்ப முக்கியம்ன்றதுனால இந்த அப்ரோச் கொடுக்குறாங்க. என் பசங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நான் வந்து இன்ஆக்டிவேட்டட் இன்ஜெக்ஷனும் கொடுத்த முகாம்லயும் போயிட்டு வருஷம் அவங்களுக்கு நான் சொட்டு மருந்து கொடுக்குறேன். ஸோ 5 வயசு வரைக்கும் எல்லா குழந்தைகளுக்கும் இந்த போலியோ தடுப்பூசி சொட்டு மருந்து கண்டிப்பா தேவை, மறக்காம கொடுங்க. உலகம் முழுக்கவே இல்லை அப்படின்னா ஆக்சுவலா 2 கண்ட்ரீஸ்ல இருக்கு. பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான்ல வந்து சில ரொம்ப ட்ரைபல் ஏரியாஸ்ல வந்து அவங்களுக்கு ஏன்னு தெரியல தடுப்பூசியை கண்டு அவங்க பயப்படுறாங்க, தடுப்பூசி எதிர்க்கிறாங்க. அவங்க கேசஸ்ல வந்து இந்த வைல்ட் டைப், அதாவது இயற்கையிலேயே வரக்கூடிய போலியோ போன வருஷம் 2018 வந்து 2 கேஸ் இருக்கு.
சோ அந்த அந்த ரெண்டு கேஸ் கூட அவங்க அனைத்து கேஸையும் நம்ம உலகத்துல இருந்து அழிக்கிற வரைக்கும் எல்லாருக்கும் தடுப்பூசி கொடுக்கணும். ஏன்னா ப்ரெடிக்ஷன் பத்தி பாத்தீங்க அப்படின்னா ஒரு இன்ஃபெக்டட் பர்சன்னால 2 லட்சம் பேருக்கு இந்த போலியோ இன்ஃபெக்ஷனை ஸ்ப்ரெட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ப்ரெடிக்ஷன் இருக்கு. சோ அந்த ரிஸ்க் நம்ம எடுக்கவே முடியாது. இவ்வளவு நல்லா பண்ணிட்டு ஒரு 2 கேஸ் 4 கேஸ்ன்றதுனால நம்ம வந்து இந்த இன்ஃபெக்ஷனை வந்து திருப்பி வளர விடுறது வந்து ஒரு ரொம்ப இரஸ்பான்சிபிளான விஷயம். சோ அதனாலதான் இன்னைக்கும் எல்லா கேஸும் அழியிற வரைக்கும் நம்ம இந்த போலியோ தடுப்பூசி இல்ல சொட்டு மருந்து கண்டிப்பா எடுத்தே ஆகணும்.